ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தருண் டிஜிட்டல் பிக்சல். இன்னைக்கு வீடியோட கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏவிஆர் ப்ரோக்ராமிங், அதாவது பிக்சல் எல்இடிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஐசிக்கு நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அந்த ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய கிட்டோடைய நேம் பார்த்தீங்கன்னா ஏவிஆர் ப்ரோக்ராமர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுக்கு முன்னாடி பார்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏரியலாப் 800 டிசைனிங் சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி டிசைன் பண்ணுறோன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அதாவது அந்த அந்த வீடியோ நீங்கள் ஒன்றும் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பார்ட் வந்து இந்த வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோட தொடர்ச்சி வீடியோ தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இது அதாவது 7 பார்ட் 2 போடுறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒன்று நம்ம என்னுடைய சேனல் ஒன்று நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அதாவது நான் சொல்லித்தர கண்டென்ட் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் புரியுது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு ரொம்ப ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ அதாவது ஐசிக்கு ப்ரோக்ராம் பண்ணக்கூடியதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு ஒரு ஏவிஆர் ப்ரோக்ராமர். ஓகேங்களா, இந்த ப்ரோக்ராமர் நான் காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ ரெண்டாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா அட்மகா 8 இல்லை 3 2 8. நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அட்மகா 8. ஓகேங்களா, உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இந்த ஏவிஆர் ப்ரோக்ராமரில் நம்ம எப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அது நம்மளுடைய ஸ்க்ரீனை ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயும் வீடியோ இடையில ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொல்லித்தர ஒவ்வொரு கண்டென்ட் உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோலாம் நம்ம எதுவும் ஃபேக்காக எதுவும் நம்ம பண்ணுறல. நம்ம சொல்லித்தர கண்டென்ட்டில் எதுவுமே நம்ம ஃபேக் யூஸ் பண்ணுறலைங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சொல்லித்தர அதாவது நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 100% ஒர்க் ஆகும். நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்குறீங்க, ப்ரோ நீங்கள் வீடியோவில் சொல்கிற மாதிரியே தான் நானும் பண்ணுறேன், ஒர்க் ஆக மாட்டேது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒரு ஃபேக்கான விஷயத்தை நான் கொண்டு வந்துட்டு நான் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து நான் கொடுக்க மாட்டேன். ஓகேங்களா, நம்மளை நம்பி ஒரு 2000 பேர் இருக்காங்கன்னா அந்த 2000 பேர்த்துக்குமே நம்ம ஒரு ஃபேக்கான ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்க போகிறதில்ல. ஓகேங்களா, நம்ம உண்மையான விஷயத்த தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறோம். அந்த ஃபேக்கான ஒரு விஷயத்தை சொல்கிறோன்னா நம்ம ஒரு வீடியோவை நம்ம மேக் பண்ணி போடவே மாட்டோம். ஓகேங்களா, ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வள வளல பேசணும்னா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் ஐசிக்கு ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் என்னென்னா ஏவிஆர் ப்ரோக்ராம்னு சொல்லி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிங்க, ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணோன்னு இன்டர்ஃபேஸ் இப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ நம்ம ஒரு ஏவிஆர் ப்ரோக்ராமரை வந்து நம்ம இன்செர்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ இன்செர்ட் பண்ண போகிறோம், இன்செர்ட் பண்ணுவோம். ஓகே, இன்செர்ட் பண்ணோன்னு இங்கே பாருங்கள், பிஆர்ஜி ஐஎஸ்பி. ஓகேங்களா, இது வந்து டிடெக்ட் ஆயிரும். இது எடுத்துட்டிங்கன்னா அன்டிடெக்ட் ஆயிரும். ஓகேங்களா, இப்போ டிடெக்ட் ஆயிடுச்சு. இதே நீங்கள் வந்து புது ஒரு ஏவிஆர் ப்ரோக்ராமர் நீங்கள் வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி டிடெக்ட் ஆகாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரைவர் வந்து நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணணும். அந்த டிரைவர் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டலேஷன் பண்ணுறோம்னு அந்த வீடியோவை இதிலே பாருங்கள், இதிலே சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குண்டான வெப்சைட் இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் போயிட்டு பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அப்டேட் லாஸ்ட் வெர்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு 2.7 சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை ஒரு சிங்கிள் டேப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் ஐக்கானில் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தேவையில்ல, கேன்சல் கொடுத்துக்கிறேன். கேன்சல் கொடுத்து நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். மினிமைஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் டவுன்லோட் போய்க்கிறேன். டவுன்லோட் போனதுக்கப்புறம் எனக்கு இங்கே இருக்குது பாருங்கள், நான் டவுன்லோட் பண்ணக்கூடிய ஃபைலு. இதை டபுள் டேப் பண்ணுங்கள், டபுள் டேப் பண்ணோன்னே எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்னுடைய பிசியில் என்ன அது, அதாவது ஏன் அது ஓப்பன் ஆகலைன்னு கேட்டிங்கன்னா, அது இதை வந்து ஒரு வைரஸாக என்னுடைய பிசி வந்து எடுத்துருக்கு, வேறு எதுவும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஜிஃபைல வச்சுருக்கேன். ஜிஃபைல வச்சிருக்கப்ப என்ன பண்ணணும்னா இதை டபுள் டேப் பண்ணிங்க, டபுள் டேப் பண்ணி எஸ் கொடுத்துங்க. எஸ் கொடுத்துட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா அந்த டிரைவர் இன்ஸ்டலேஷன் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் எஸ் கொடுத்துங்க. ஓகேங்களா, எஸ் கொடுத்துட்டிங்கன்னா இப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் அதாவது நான் என்ன பண்ணுறேன்னு சேம் அதே ஃப்ரிட்ஜஸ் பாருங்கள், லிஸ்ட் ஆல் டிரைவ் செலக்ட் பண்ணிங்க. லிஸ்ட் ஆல் டிரைவ்னு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் பாருங்கள், நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஏவிஆர் ப்ரோக்ராமருடைய நேம் வரும். இப்போ உங்களுக்கு அந்த ஏவிஆரோட ப்ரோக்ராம் நேம் தெரிலைனா என்ன பண்ணணுன்னா இங்கே அப்படியே பாருங்கள். இப்போ நான் அப்படியே யூஎஸ்பியை வந்து நான் அன்பிளாக் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ ஒரு நேம் வந்து எனக்கு ரிமூவ் ஆயிருக்கும். மறுபடியும் நான் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஏஎஸ்பி. ஓகேங்களா, இதை கிளிக் பண்ணிக்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணணுன்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவைங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டபுள் டேப், அதாவது சிங்கிள் டேப் மட்டும் பண்ணுங்கள். லைப்ரரிஸ் வின் 32 version 1.26.0. ஓகேங்களா, இதை இதில் வந்து ரீஇன்ஸ்டலேஷன் டிரைவ்னு சொல்லி கொடுங்க. இன்ஸ்டலேஷன் ஆயிரும், நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த வெப்சைட் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் சாஃப்ட்வேர் போவோம்.
நான் பார்த்தீங்கன்னா டி கொலோனில் வச்சுருக்கேன், டி கொலோனில். ஓகே ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சாஃப்ட், சாரிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி சாஃப்ட்வேர் ஓப்பனில் தான் இருக்குது, நான் சரியாக போய். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், சாஃப்ட்வேர் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணோன்னு இப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் காட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏவியர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. எனக்கு டிரைவர் எல்லாமே கனெக்ட் ஆகிடுச்சு, இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் ஒரு சின்ன ஒரு இது பார்க்குறேன், அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஐசி பார்த்தீங்கன்னா அட்மங்க 8, ஓகே எல்லாமே கொடுத்தாச்சு. ரீடுன்னு சொல்லி கொடுத்தோம்னா இங்கே வந்து நமக்கு எரர் வரும். எதனால இங்கே சிப் எனபிள் ப்ரோக்ராம் எரர், எதனால இங்கே எரர் வருதுன்னா நம்ம ஐசியை வந்து இதில் கனெக்ட் பண்ணல, அதாவது ஏவிஆர் ப்ரோக்ராமரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஐசி ஒன்று கனெக்ட் பண்ணல. இந்த ஐசி எப்படி கனெக்ட் பண்ணணும்னா நான் வீடியோவிலே காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அதாவது இந்த மவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது லாக், இந்த மவுண்டும் இங்கே பாருங்கள், நான் ஐசியில் காட்டுறேன் பாருங்கள். ஐசியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளர்ராக இந்த புள்ளி மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்கள், இந்த புள்ளியும் அதாவது இந்த லாக்கரும் கரெக்டாக வர மாதிரி நான் பண்ணுறேன் பாருங்கள், பிளக் பண்ணுறேன் பாருங்கள். வேணால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுங்க, உங்களுக்கு இப்போ நல்லாவே தெரியும். இதை அப்படியே லாக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ மறுபடியும் டிடெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிடெக்ட் பண்ணோன்னே நீங்கள் என்ன ஐசி யூஸ் பண்ணிருக்கீங்க, அட்மகா 8 நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ரீட் கொடுங்களேன், ரீட் ஆகும். சாரிங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இது கரெக்டாக இதாகல. ஓகே, இப்போ ரீட் கொடுத்து பாருங்கள். ஓகே, நான் அன்பிளாக் பண்ணிக்கிறேன், அன்பிளாக் பண்ணிட்டு மறுபடியும் டிடெக்ட் பண்ணுறேன். டிடெக்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ரேஸ் கொடுக்குறேன், எரேஸ் ஆகலை. இல்லை எனக்கு ஆல்ரெடி அதாவது இது சாஃப்ட்வேர் வந்து இதாகலை. இப்போ நான் மறுபடியும் புதுசாக கிரியேட், அதாவது ஓப்பன் பண்ணிக்கிறேன் சாஃப்ட்வேரை, க்ளோஸ் பண்ணிட்டு ரீட் கொடுங்களேன், ரீட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அப்படியும் அதாவது டிடெக்ட் ஆகலைன்னா நல்லா கரெக்டாக அந்த பாயிண்டில் வச்சுட்டு கரெக்டாக பாயிண்ட் வச்சு லாக் பண்ணுங்கள். லாக் பண்ணிவிட்டு அரேஸ் கொடுங்களேன், அரேஸ் ஆகிச்சிங்களா. அதாவது என்ன ரீசனால், அதாவது உங்களுக்கு தெளிவாகவே காட்டுறேங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஃபெயிலியர், அதாவது ஃபெயிலியர் என்ன வரும், கரெக்டாக எப்படி ஒர்க் ஆகும். நீங்கள் ஐசி சும்மா வச்சுட்டு நான் நீங்கள் லைட்டாக லாக் பண்ணிங்கன்னா உங்களை டெடெக்ட் ஆகாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐசி அதாவது ஐசி வந்து ஒரு அமுத்தி பிடிச்சி லாக் பண்ணுங்கள், மேலே ஐசியும் ஃபுல்லாக அமுத்திடுங்க, அமுத்திட்டு லாக் பண்ணுங்கள், உங்களுக்கு 100% ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இப்போ நான் ரீட் கொடுக்குறேன் பாருங்கள், ரீட் கொடுத்தேன்னா ஓகே, ரீட் ஐடி சக்ஸஸ்ஃபுல். ஓகேங்களா, இப்போ வந்துருச்சு. இப்போ இந்த சாஃப்ட்வேரில் நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோம்னா, என்னுடைய ஸ்க்ரீனில் இங்கே தெரியுது பாருங்களேன், இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறதெல்லாம் அப்படியே எனபிள் பண்ணுங்கள். சிப் அரேஸ் அப்படின்னு சொல்லியிருக்க எனபிள் பண்ணிங்க, ப்ரோக்ராமிங் ஃப்ளாஸ் எனபிள் பண்ணிங்க, ஓகே வெரிஃபை ஃப்ளாஸ் எனபிள் பண்ணிங்க, வெரிஃபை அதை விட்டுருங்க, ரெண்டாவது இருக்கிறது அதை விட்டுருங்க, ப்ரோக்ராமிங் ஃப்யூஸ் அதை எனபிள் பண்ணிங்க, லாக் சிப். ஓகேங்களா, இந்த லாக் சிப் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த லாக் சிப்னா நீங்கள் பண்ணி கொடுக்கக்கூடிய ப்ரோக்ராமரை, ப்ரோக்ராமிங்கை வந்து தேர்ட் பார்ட்டி பர்சன் வந்து உங்களுடைய ப்ரோக்ராமரை வந்து காப்பி பண்ண முடியாது. ஓகேங்களா, அதனால தான் நம்ம லாக் சிப்னு சொல்லி கொடுத்துறோம். ஓகே, இப்போ இதுக்கு வந்து நம்ம ஃபியூஸ் லாக் செட் பண்ணணும். ஓகேங்களா, ஃபியூஸ் லாக் செட் பண்ணுறப்ப இதில் பார்த்துருங்க எல்லாமே டிக், அதாவது சேம் நீங்கள் ஒரு இதை புதுசாக எடுத்துக்கிட்டீங்கன்னு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நான் என்னென்ன எனபிள் பண்ணி வச்சுருக்கேன், என்னென்ன அன்எனபிள் பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள். டிக் கொடுத்துக்கிறேன், டிக் கொடுத்துக்கிறேன், எனக்கு இதே தேவையில்லை. ஓகேங்களா, அதாவது ஃபஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 3 எனபிள், அடுத்து ஒரு 0. ஓகேங்களா, அடுத்து 3 எனபிள். ஓகே, இப்போ இந்த பேஜ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே பாருங்கள், கீழே ஒரு செட்டப் இருக்கும் ஃபியூஸ் லாக் தான். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழே ரெண்டு இதுவுமே நம்ம 0 பண்ணிடணும். ஓகேங்களா, அதாவது ஃபஸ்ட்டில் என்ன பண்ணோம், எனபிள் பண்ணோம், 1, 2, 3 சொல்லி எனபிள் பண்ணோம். ஓகேங்களா, இதில் வந்து கடைசியாக அதாவது ரெண்டாவது இதில் என்ன பண்ணியிருக்கோம், 0, 0. ஓகே, க்ளோஸ் கொடுத்துறோம், க்ளோஸ் கொடுத்துட்டு ப்ரோக்ராமிங் ஃப்ளாஷ், ஃப்ளாஷில் போய்க்கலாம். ஃப்ளாஷில் போனோடனே இங்கே நான் எஃபெக்ட் ஃப்ரெண்ட்ஸ், சாரி அப்படியே வெளியில் வந்தலாம், சாரிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைல் தான் இருக்குது, நான் பின் ஃபைல் கனெக்ட் பண்ணிக்கிறேன். பின் ஃபைல் கனெக்ட் பண்ணோடனே எனக்கு இங்கே வரும், அதாவது நான் என்ன ஃபைல் நான் லோட் பண்ணி வச்சுன்னா அந்த ஃபைலோடைய நேம் வருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், நான் அதாவது நான் என்னுடைய போன டியூட்டோரியல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா
உங்களுக்கு புரியும். இங்க பாருங்க, 8:12 நான் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் ஒன்று பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? பின் ஃபைல என்ட்ருக்கு ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் கொடுத்துட்டு இங்கே பாருங்க, ஆட்டோன்னு சொல்லி கொடுங்க. ஆட்டோன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு கீழே பாருங்களேன், கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் எனக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஓகேங்களா? ஒரு 5, அதாவது ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷம் மேக்ஸிமம் எடுத்துக்கோம், ஒரு 5 நிமிட்ஸ் கம்பல்சரி எடுத்துக்கோம். சில இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே அப்டேட் ஆயிரும், ஓகேங்களா? அப்டேட் ஆகிற வரலாம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ளாஷ், அதாவது நம்ம ஐசிக்கு அப்லோட் பண்ணக்கூடிய ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஐசி, அதாவது ஏவிஆர் ப்ரோக்ராமர்லேருந்து நம்ம ஐசியை ரிமூவ் பண்ண போகிறோம். அமுத்தி பிடிச்சிட்டு இந்த லாக் மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் மொதல் டைம் பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம ஒரு பிசிபி பண்ணி வச்சுருப்போம், ஐசி இன்செர்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிசிபி ஒன்று பண்ணி வச்சுருப்பேங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிசிபியில் நம்ம ஐசி வந்து கனெக்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? அதே மாதிரி தாங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அதாவது பிசிபியில் ஐசி கனெக்ட் பண்ணுறப்ப அந்த ஒரு புள்ளி மாதிரி இருக்கும் பாருங்கள், அது எந்த சைடு வச்சு அன்பிளக் பண்ணணும்னு நான் அடுத்த வீடியோ இதே, அதாவது ஐசி பிசிபி எப்படி அசம்பிள் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ அதில் பாருங்கள், நல்லாவே தெரியும் நாங்கள் எப்படி அசம்பிள் பண்ணியிருக்கோம், வித் எப்படி ஐசி இன்சர்ட் பண்ணுறோன்னு சொல்லி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பவர் ஆன் பண்ணி பார்க்கலாம். நம்ம பண்ணின ப்ரோக்ராமிங் பார்த்திங்கன்னா ரன் ஆகும், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் இங்கே எதுவுமே இல்லை உங்களுக்கு, அதாவது இதை வந்து ஒரு ஃபேக்கான ஒரு விஷயமாக கொண்டு போகலை நான் உங்கள், அதாவது எந்த இடத்துலையும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணியிருக்க மாட்டோம், வீடியோ வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா இந்த ஐசி, ஏன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க ஃபேக்காக சொல்லித்தராங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நேரில் லைவ்லேயே பண்ணி காட்டுறோம். இங்கே பாருங்கள், இந்த ஐசியில் தான் ரன் ஆகிட்ருக்கு. இதோடய சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள், ஆஃப் பண்ணிட்டேன் மறுபடியும் ஆன் பண்ணுறேன் பாருங்கள், உங்களுக்கு டிசைன் ரன் ஆகுதுங்களா? 12:24 சம்திங் என்னமோ, ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், 12:24 நம்ம இன்செர்ட் பண்ணியிருந்தோம், அந்த டிசைனில் ரன் ஆகும் பாருங்கள் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளும் நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனலில் இன்னும் மேலும் மேலும் அதிகமாக வருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனல் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.